ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய 24வது சுதந்திர தினம், எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லணும். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ அப்படின்னு பார்க்க போறீங்கன்னா, நம்ம தாய்நாட்டை பாதுகாத்துக்கிட்டு வர ராணுவ வீரர்கள் அதுல ஒருவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். அதாவது இறந்த பிறகும் தன் தாய்நாட்டிற்காக வேலை செய்த ஒருவரை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, ஐ எம் உதய் பிரகாஷ், வெல்கம் பேக் டு மை சேனல். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹர்பஜன் சிங், என்னடா மிலிட்ரி பர்சன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிரிக்கெட் பிளேயரை பெயரை சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஹர்பஜன் சிங், அதாவது பாபா ஹர்பஜன் சிங் அப்படின்றவரை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது 30th August 1946 பிறந்த இவர் சிக்கிமை சேர்ந்தவர். 1965 பார்த்தீங்கன்னா இவர் மிலிட்ரிக்கும் போகிறாரு. இவரோட எப்போ இறந்து போகிறான்னு பார்த்தீங்கன்னா 1968 இறந்து போகிறாரு. ஆனால் இவருடைய பணி, அதாவது மிலிட்ரியில் ஒரு வேலை செஞ்ச விதம் எங்கே இருக்கு எங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1965 2006 வரைக்கும் அப்படின்றத சொல்ல போறாரு. என்னடா 1968 இறந்து போயிட்டாருன்னு சொன்னா 2005 வரைக்கும் வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்றேன்னு கேட்காதீங்க. அதுதான் உண்மை. இவரை பத்தி நீங்க எங்கெங்க தேடினாலும் இதுதான் எல்லா இடத்துலயும் காட்டப்படும். அதாவது இறந்த பிறகும் தன் தாய்நாட்டிற்காக வேலை செய்த ஒரு இராணுவ வீரர் தான் பாபா ஹர்பஜன் சிங். அவரை பற்றி தான் நம்ம இந்த தொகுப்பு ஃபுல்லாக, அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. 1965 சேர்ந்த பாபா ஹர்பஜன் சிங் 3 வருஷத்தில் இறந்து போகிறாரு. எப்படி இறந்து போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சிக்கிமுக்கும் திபெத்துக்கும் இடையில உள்ள பார்டர், அதாவது இந்தோ சைனா பார்டர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த பார்டர்ல வேலை செய்கிறாரு. அந்த பார்டர்ல வேலை செய்யும் போது கீழே இருக்க, அதாவது மலை மேலே இருக்கிறவங்களுக்காண்டி சாப்பாடு கொடுக்குறக்காண்டி இவரும் இவரோட சேர்ந்து ஒரு 5 ராணுவ வீரர்களும் சேர்ந்து போறாங்க. பனிமலை பெய்ய ஆரம்பிக்குது. முன்ன பின்ன யார் போறாங்க வராங்கன்றதே தெரியல. இவங்க மேலே போய் பார்க்கும்போது பாபா ஹர்பஜன் சிங்கை காணாம். இவங்க வந்து பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வாருக்கு பயந்து ஓடிட்டான் அப்படின்றத சொல்றாங்க. இவங்க சொந்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாருக்கு பயந்து போயிட்டார் இவர் அப்படின்றத சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் 3 நாள் கழிச்சு, அதாவது அவர் இறந்த ஒரு 3 நாள் கழிச்சு இவரோட நண்பர் கனவுல இவர் வர்றார், பாபா ஹர்பஜன் சிங். அதுக்கு முன்னாடி இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ரொம்பவே நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது கடமையில பணியில இருந்து தவறாத ஒரு பர்சன் அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அவர்கிட்ட கனவுலேருந்து வந்தோடனே முதல் வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பயந்து ஓடவில்லை அப்படின்றத சொல்கிறாரு. நான் போருக்கு பயந்து ஓடலை, நான் இந்த இடத்துல இறந்து கிடக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. இதை போய் இவர் அதாவது பாபா ஹர்பஜன் சிங்கோட ஃப்ரெண்டு வந்து சீனியர் ஆஃபீஸர் கிட்ட போய் சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவனோட நெருங்கிய நண்பன், அவனை பற்றி நீ நினைவில் இருக்கிறனால உனக்கு வந்து அவனை வந்து கனவுல வந்திருப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக 5 நாள் பார்த்தீங்கன்னா அவர் கனவுல வந்து அந்த விஷயத்தையே சொல்கிறாரு. சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு மைண்டாக ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக 5 நாள் இருக்குது சொல்கிறானே அப்படியே, சரி நம்ம செக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்றக்காண்டி போய் அந்த இடத்த செக் பண்ணி பார்க்குறாங்க. பணிகளை அதாவது பணி இருக்கும்ல, பணி முடியிருக்கும்ல, அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே அதிர்ச்சி. பார்த்தா பாபா ஹர்பஜன் சிங் அவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் சொன்ன இடத்துலையே கரெக்டாக, அதாவது கனவுல வந்து சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே செம ஷாக் ஆயிடுச்சு. எப்படி அப்படி ஒரு இறந்ததுக்கப்புறமும் வந்து ஒரு மனுஷன் இப்படி சொல்கிறானே அப்படின்றதே செம ஷாக் ஆயிடுச்சு. எடுத்து மிலிட்ரி ப்ரொசீஜர் படி அவரை ப்ராப்பராக எரிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பங்கர் எல்லாத்துலேயுமே அவருடைய யூனிஃபார்ம்ஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நான் முன்னேயே சொன்னேன்ல, இவருக்கு வந்து பணியில வந்து கரெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்றத சொன்னேன்ல. இவரோட இதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எல்லையில், அதாவது இந்தோ சைனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாதானம் நிலவுது. அப்போ வந்து சைனா வீரர்கள் வந்து கால் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. என்னன்னா, நீங்கள் ஏன் இந்தியா பார்டரில் வந்து வெள்ளை குதிரையில் ஒரு இராணுவ வீரரை ரோந்துக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் தான் எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, போர்லாம் வராதுன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இராணுவ வீரரை வெள்ளை குதிரையில அனுப்பிச்சுட்ருக்கேன், இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஷம ஷாக்காது, நம்ம யாரையுமே வந்து ரோந்து பணிக்கெல்லாம் அனுப்பவே இல்லையே, யார் போயிருப்பா அப்படின்றத தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இராணுவ எல்லையில பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் வந்து தன் இது வந்து தெரியாம கண்ணை சந்து தூங்கவும் செஞ்சிடுறாரு. அந்த இடத்துல பலாரணம் ஒரு அந்த இந்த இராணுவ வீரருக்கு அரபு இருக்குது. அரபு வந்தோடனே அவர் எழுந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு இராணுவ வீரருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யூனிஃபார்மை வந்து நீட்டாக போடலை, ஷூவில் வந்து அழுக்கு இருக்குது, அதோடய வேலைக்கும் வந்திருக்காரு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
அலாரம் ஒரு அறவு இருந்தது. அவருக்கும் சுத்தி முத்தி பாக்குறாரு, அவருக்கும் எதுவுமே தெரியல. என்ன இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுனையும் எல்லாத்துக்குமே டவுட் வர ஆரம்பிச்சது, ஏன் இப்படி அமானுஷமா நடக்குது, நம்ம யாருமே ரோந்து பண்ணிக்க அனுப்பல. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, வெள்ள குதிரையில ஒரு ரோந்து வராருன்றத சொல்றாங்க. இவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கே அப்படின்றத சொல்லி எல்லாருமே என்னடா நடக்குது அப்படின்ற ஒரு மொழி பிரிங்கி நிற்கிறாங்க. அது என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்றதே தெரியாம இருக்காங்க. அப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நண்பருக்கு, பாபா ஹர்பஜன் சிங்கோட நண்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி திபெத்தோட எல்லை பகுதியில பாத்தீங்கன்னா சீனா வந்து ஊடுருவுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நீங்க உட்கார்ந்து, அதாவது நீங்க அசர்ற நேரத்துல இறங்கி உங்களை அடிக்கிறதுக்காண்டி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து பாபா ஹர்பஜன் சிங் இவர் கனவுல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த அசால்ட்டை எடுத்துருக்காங்க, மறுபடியும் தொடர்ச்சியா 5-6 முறை வந்தோனையும் பாத்தீங்கன்னா இவ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்ல, அதாவது வருமுன் காப்பதே சிறந்ததுல, அதனால சரி இதுக்கு மேல நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல படை வீரர்கள்லாம் இறக்கி ப்ரிவென்ஷன் காண்டி நிக்கிறாங்க. பார்த்தா அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா சைனால இருந்து ஆள் ஊடுருவி இந்த பக்கம் அடிக்க வர ஆரம்பிக்கிறாங்க. ராணுவர்களும் இந்தியாவோட ராணுவர்களும் எதிர்த்து போராடி அந்த இடத்துல வந்து வெளியே போயிடறாங்க. அப்பதான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் புரியுது, பாபா ஹர்பஜன் சிங் வந்து இன்னமும் வந்து தன் தாய்நாட்டிற்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படின்றதே அவங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ரூம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு வந்து சாமி படம், அதாவது சாமி மாதிரி நம்ம இறந்தவங்களை கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டு அவரோட ரூமை ரொம்பவே நீட்டா பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. அது போக அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து தினமும் நீட் பண்ணி அயன் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அவரோட ஷூவை வந்து தொடச்சி வைக்கிறதாகவும் தினமும் வந்து இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாள் மாத்திக்கிட்டு இருக்கும் போது அவங்க வேலை செஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல் நாளும் மறுநாளும் மாத்தி வைக்கும் போது அந்த துணிகள் வந்து கசங்கி இருக்கும், அதே மாதிரி ஷூஸ்ல வந்து பனியும் அந்த சகதியும் இருக்கும். அதாவது அவர் வந்து தினமும் அதை போட்டுக்கிட்டு ரோந்து பணிக்கு போயிட்டு வந்த மணிக்கே, அதாவது தினமும் ஒரு ஷர்ட்டை மிலிட்டரி ஆஃபீஸர் எப்படி போயிட்டு வருவார், அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இதுவாயிருக்கும். அவரோட பங்கரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓய்வு எடுத்ததுக்கு உண்டான அந்த கசங்கள் அந்த பெட்டெல்லாம் திரும்பி போட்டுருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யும், நான் தினமும் வந்து நீட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் போவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த இந்தோ சைனா பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்ஸ் வந்து நடக்கும்ல, அதாவது சீன ஜென்ரலுக்கும் வந்தீங்கன்னா இந்திய ஜென்ரலுக்கும் நடக்கும். அது போக மூணாவதா ஒரு சேர் போட்டிருப்பாங்களா, அந்த சேர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாபா ஹர்பஜன் சிங்குக்கு. ஏன்னா அவர் இறந்த பிறகு பணியாற்றினாருன்றதுக்காண்டி அவரை கௌரவிக்கும் வகையில் அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு சேர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது இவருடைய ரிட்டைர்மெண்ட் பீரியட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 தான் ரிட்டைர்மெண்ட் பீரியட் வருது. ஆனால் இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா இந்த சைனீஸ் வந்து இதுவாயிருவாங்களே அப்படின்றதுக்காண்டி 1 வருஷம், அதாவது இந்திய ஆர்மி வரலாற்றுலேயே வந்து ரிட்டையர்மெண்ட் யாருக்குமே தள்ளி போட மாட்டாங்க, 1 வருஷம் தள்ளி போட்டு 2006 பாபா ஹர்பஜன் சிங்க்கு ரிட்டையர்மெண்ட்டும் இந்தியன் ஆர்மிலேருந்து கொடுக்குறாங்க. அவர் ரிட்டையர் ஆகும்போது என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஜென்ரல் போஸ்டிங் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு, அதாவது இறந்த பிறகும் அவருக்கு போஸ்டிங் கொடுத்து கௌரவிக்கப்பட்டு 2006 ஒரு வருஷம் ரிட்டைர்மெண்ட்டை தள்ளி போட்டு 2006 இவருக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி பர்சன்ஸ்க்கு வந்து ஆனுவல் லீவ், அதாவது செப்டம்பரில் பாபா ஹர்பஜன் சிங்கோட ஆனுவல் லீவ் வரும். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பிஸியான நெட்வொர்க் நம்ம இந்தியன் ரயில்வேஸு, அதில் வந்து ஃப்ரீயாக ஒரு சீட்டு போகுதுன்றது வந்து பாசிபிளே கிடையாது. ஆனால் இந்தியன் ஆர்மி சார்பில் பாபா ஹர்பஜன் சிங்குக்குன்னு ஒரு தனி இண்டிவிஜுவல் சீட் போட்டு அவருக்கு பாதுகாக்கும் வகையில் 2 soldiers போட்டு அவரோட ட்ரெஸ்ஸஸ்ஸு ஷூஸை வந்து அவங்களோட ஊருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். 2 மாதம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி அந்த 2 soldiers வந்து இவரோட ட்ரெஸ்ஸஸை எடுத்துட்டு வந்து மறுபடியும் இவரோட பங்கர் ரூம்ஸ்ல வைப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. சிக்கிம் பகுதியில இன்றளவும் இவருக்கு, அதாவது பாபா ஹர்பஜன் சிங்க்கு ஒரு தனி கோவில் இருக்கு. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அவரை வந்து சாமியா கும்பிட வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கேன் தண்ணி வைப்பாங்க. எதுக்காண்டினா அவர் வந்து ரோந்து போகும்போது தண்ணி தேவைப்படும் சொல்லிட்டு அந்த தண்ணியை வைப்பாங்களாம். 3 நாள் கழிச்சு அந்த தண்ணியை வந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து குடிப்பாங்களாம். 3 நாள் கழிச்சு அந்த வேண்டுதல் வச்சுட்டு வைக்கிறாங்களா அவங்க வந்து தண்ணியை குடிப்பாங்களா. அப்படி தண்ணி குடிக்கும் போது தான் மனசார என்ன நினைச்சுக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு சொல்லி அந்த சுற்றி இருக்க மக்கள் மூலியமா நம்பப்படுகிற ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த மாதிரி பல கதை, அதாவது பல நிகழ்வுகள் வந்து பாபா ஹர்பஜன் சிங் மூலியமா நடந்தது அப்படின்னு சொல்லி நிறையாவே பேசப்பட்டுக்கிட்டு வருது. இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்றதுக்காண்டி தான் இவரை பத்தின ஒரு தொகுப்பை வந்து நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தன் நான் உங்கள் உதய் பிரகாஷ். See you guys.